வேதாகமம் வேதாகமம் மட்டுமே என்கிற கொள்கையின் அடிப்படையிலே உருவான 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவங்கள் என்ன, மேன்மைகள் என்ன, அவர் என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதற்கான கேள்விகளுக்கெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் பதில் காண எங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். அன்பார்ந்த ஹோப் டிவி நேயர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டுமாய் இந்த நாளில் உங்களோடு கூட வேதத்தின் அடிப்படையில் 28 மூல உபதேசங்களின் நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். இந்த நாளில் நமக்கு சிறப்பு விருந்தினராக போதகர் சார்ல்ஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கலாம். பாஸ்டர் வணக்கம். பாஸ்டர், மறுபடியும் உங்களை சந்திப்பது தேவனுடைய கிருபை. இந்த நாளில் நம்ம தொடர்ந்து கடந்த முறை பார்த்ததிலும் தொடர்ச்சியாக முதல் உபதேசத்திலிருந்து நான்காவது பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை பரிசுத்த வேதாகமும் முதல் கோட்பாடு, அதில் உள்ள நான்காவது பாகம், அதில் உள்ள சில கேள்விகள் போலாமா பாஸ்டர்? கட்டாயம் பாஸ்டர். முதல் கேள்வி, வேதத்தினுடைய அதிகாரத்தன்மையை நாம் எப்படி அதை உறுதி செய்வது அல்லது எப்படி அதை நிரூபிப்பது? அதை நிரூபிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வேத வசனங்கள் எல்லாம் எவ்விதமாக நிறைவேறியிருக்கிறது என்பதை நாம் காண்பிக்கிறதன் மூலமாக ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், அதை எவ்விதமாக நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் உலகத்திற்கு காண்பிக்கலாம். ஆண்டவர் அதை தான் செய்கிறார். ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்பு நான் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறுதல் ஆயிற்று, இப்பொழுது இனி சம்பவிக்க போகிற புதிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுவும் சீக்கிரத்திலே சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரே அவருடைய அத்தாரிட்டி எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, முன்பு சொன்னது நிறைவேறுச்சு, இனிமேலும் நான் சொல்ல போகிறது நிறைவேறும் என்பதை காண்பிக்கிறார். அதை காட்டிலும் ஒரு மேன்மையான அத்தாரிட்டி யாருன்னா ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் அந்த வார்த்தையானவரே இறங்கி வந்து மாம்சத்திலே வெளிப்பட்டு சொன்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது மத்தேயின் புத்தகம் 5 அதில் 18வது வசனம் பாஸ்டர், வானமும் பூமியும் ஒழிந்தாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதிலே எதுவாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். இதே போல் ரிப்பீட்டடாக சொல்வார் நிறைய இடத்துல காஸ்பிளில். கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது என்னுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை, வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும், ஆனால் எது ஒழியாது? தேவனுடைய வார்த்தை ஒழியாது. அப்போ இந்த அத்தாரிட்டிக்குள்ளே யார் வராங்களோ அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ என்னன்னா, ஆண்டுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மாறுதல் யார்கிட்ட வரணும் அப்படின்னா மனுஷர்களாகிய நம்மகிட்ட தான் வரணும். நிச்சயமாக அது நல்ல பதில். ஆண்டவருடைய வார்த்தைகள் அது ஒரு அதிகாரம் படைத்தது, அதை ஆண்டவர் பூரணமாக நமக்கு அது கொடுத்திருக்கிறார், நாம் பூரணராகும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இன்னொரு கேள்வி பாஸ்டர், பழையற்பாட்டு எழுத்தாளர்கள் இந்த வேதத்தினுடைய அதிகாரத்துவத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா பழையற்பாடு என்று சொல்லும்பொழுது நம்ம வந்து யூஸ்வலாகவே மேஜர் ப்ராஃபிட்ஸ், மைனர் ப்ராஃபிட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள், அதை எதை வைத்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய புத்தகங்கள் பெரிதாக இருக்கும் பொழுது பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறோம். உதாரணத்திற்கு ஏசையா, எரேமியா, இப்படி அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப எசேக்கியல் புத்தகங்கள். அதற்கப்புறம் வருகிறதெல்லாம் சின்ன சின்ன பகுதியாக இருக்கிறபடினால் அவர்களை சிறு தீர்க்கதரிசிகள் என்று நாம் அழைக்கிறோம். அதனால் அவங்களுடைய வேலையின் பங்கு குறைவு என்பது அதனுடைய பொருள் அல்ல. அதில் குறிப்பாக 3 வகையாக அதை வெளிப்படுத்துகிறாங்க பாஸ்டர். அதை வந்து முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது யோனாவின் புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் 2 இடத்துல அவர் சொல்வார், இதோ கர்த்தருடைய வார்த்தை எனக்கு முதலாவதாக உண்டாயிற்று என்று சொல்வார். அப்போ அதை சொல்லும்பொழுது இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அதே மாதிரி லைக் அவர் மீன் வயிற்றுக்குள்ளே போன பிறகும் திரும்பவும் சொல்லுவார், 2வது விசை யோனாவுக்கோ கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்போ அங்கேயும் பார்க்கும்போது
யோனா தான் தன்னை மாத்திக்கணும், கர்த்தர் மாறாதவர். நிச்சயமா. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து எங்க போறாரு, நினிவேவுக்கு போகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் மாறாதவர், அவருடைய வார்த்தையும் மாறாது. அங்கு யோனாதான் மாற வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அப்படியே நம்ம கீழே பார்க்கும்போது, பாஸ்டர், ஆஸ் அ மெசஞ்சர் ஆஃப் த லார்ட், எப்பவுமே தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் யாரு அப்படின்னா, தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய பிரதிநிதிகள் அல்லது ஊழியக்காரர்கள், அவருடைய வேலைக்காரர்கள் என்று சொல்லி அவங்கள் தங்களை வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் குறிப்பாக தேவனுடைய செய்தியை சுமந்து வருகிறவர்கள். அதற்கு ஆகாயின் புத்தகம் 1:13 ஒரு மேற்கோளாக நாம் காண்பிக்கலாம். அப்படியே நம்ம இவங்க எப்படி தங்களை வெளிப்படுத்தி சொன்னாங்க என்று பார்க்கும்பொழுது, 2 நம்ம கவனிக்கலாம் பாஸ்டர். இதை வந்து அவங்க சொல்லும்போது, கர்த்தர் இதை உரைக்கிறார், கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார் என்று சொல்வார்கள். முதல் வசனம் எசேக்கியேலின் புத்தகம் 2:4, அவர்கள் கடினமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். இப்போ இவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாருன்றது யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், நீங்க முரட்டாட்டம் உள்ளவர்கள்ன்றதும் ஆண்டவர் தெரியும், இருந்தாலும் ஆண்டவர் எங்களை அனுப்பியிருக்கிறாரு, இன்னென்ன பிரகாரமா சொல்றாரு, இப்படியெல்லாம் நடக்கும், கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படியிலனா அடிமைதனம், இல்லைன்னா மரணம், இல்லைன்னா வாதை, ஏதாவது உண்டாகி நீங்கள் மரித்து போவீர்கள். அதே போல் அங்கே சம்பவித்தது. அதே போல் இன்னொரு வசனம் மேற்கோள் பார்க்கலாம் பாஸ்டர். ஏசையாவின் புத்தகம் 7:7, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை, அந்தபடியே சம்பவிப்பதும் இல்லை. அப்படின்னா ஒரு சில கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறார் அதெல்லாம் நடக்காது, இது தேவ ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனை கிடையாது, இது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையோ அது நிலைக்கும் என்று சொல்லி அவர்கள் இந்த 3 கண்ணோட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள். நல்லா பதில் சொன்னீங்க பாஸ்டர். அதாவது தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பும் பொழுதும் கூட நான் சொன்னேன்னு சொல்லு, ஆமாம், என்னுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் அதை பார்க்குறோம் பாஸ்டர். இப்போ புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அப்படி தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை அப்படி பயன்படுத்துறாங்களா? நிச்சயமா பாஸ்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது நிறைய அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆனால் ரொம்ப மேஜரான ரோல் வந்து 2 தான், ஒன்று பவுல், இன்னொன்று பேதுரு என்று பார்க்குறோம். பவுல் அடிகளார் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை வந்து அவர் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் இதில் ஜாயின் ஆகிறார். ஏன்னா அந்த அழைப்பு தமஸ்குக்கு போகும்போது தான் அவருக்கு கிடைக்கிறது. அதை சொல்லும்போது, இதை ஏதோ நான் மனுஷரிடத்திலே கற்றுக்கொண்டேன், அல்லது நான் போய் அவர் ஏற்கனவே கமாலியல் இடத்துல படித்தவர், அது வேதத்திற்கான விளக்கத்தை. ஆனால் இந்த சுவிசேஷத்தின் மேன்மையை இதோ நேரடியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்றாரு. அதை வந்து கலாத்தியரின் புத்தகம் 1 சொல்லுவார் பாஸ்டர். அதை சொல்லும்பொழுது 12 சொல்றாரு பாருங்கள், நான் அதை ஒரு மனுஷரால் பெற்றதும் இல்லை, மனுஷரால் கற்றதும் இல்லை. 2 வார்த்தையை பயன்படுத்துறார். இது ஏதோ என்கிட்ட வந்து மனுஷன் இருந்தாங்க, இதை வச்சுக்கோங்க என்று கொடுக்கவும் இல்லை, இதை வந்து மனுஷன் இடத்துல நான் போய் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று சொல்லிட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான வேர்டு சொல்றாரு, இயேசுவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னா இவருக்கு நல்லா தெரியும், தமசுக்கு போகிற வழியிலே அந்த உன்னதமான தேவனுடைய சத்தம் வேற யாருடைய சத்தமும் இல்லை, அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, இதோ நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். ஏன் அப்படின்னா, சபையை துன்பப்படுத்துறது யாரை துன்பப்படுத்துறதுக்கு ஒப்பா இருக்கிறது, தேவனை துன்பப்படுத்துகிறதுக்கு ஒப்பா. அருமையா இருக்குது பாஸ்டர். தொடர்ந்து பேச ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு, நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பாஸ்டர், நம்ம வேதத்தினுடைய அதிகாரத்த தன்மையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். புதிய ஏற்பாட்டில் 2 நபர்கள் சொன்னீங்க, பவுல் பேதுருவை பற்றி சொன்னீங்க. பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு வசனத்தை நீங்கள் சொன்னீங்க, பேதுருவை பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர். பேதுரு சொல்லும்பொழுது, இப்போ ஏன்னா நிறைய நிருபங்களை பவுல் எழுத ஆரம்பிக்கிறதை யார் அறிஞ்சிருக்கிறார், பேதுரு அறிஞ்சிருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை குறித்து சாட்சி கொடுக்குறார். அப்போ அவரை குறித்து சாட்சி கொடுக்கும்பொழுது பவுலால் சொல்லப்படுகிற வார்த்தைகள் தேவ வார்த்தைகள் என்பதை அவர் தன்னுடைய நிருபத்திலே காண்பிக்கிறார். அதை இங்கே சொல்லும்பொழுது 2 Peter 3:15 சொல்லும்பொழுது, மேலும் நம்முடைய கர்த்தர் இன் நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அப்படின்னா ஆண்டவர் தாமதிக்கிறாருன்னு நிறைய பேர் எண்ணுகிறது படி அவர் தாமதிக்கலை. அவருடைய அந்த தாமதம் வந்து நீடிய பொறுமையாக இருக்கிறது, அது அநேகருக்கு இரட்சிப்பாய் முடியும் என்பதை காண்பிக்கிறார். காமிச்சிட்டு இங்கே கீழே சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள்,
நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறான், எழுதியிருக்கிறான். அதை சொல்லிட்டு கீழே என்ன சொல்கிறார், 16 வசனம் ரொம்ப முக்கியம், எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசுகிறான், அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது, கல்லாதவர்கள் உறுதியில்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு உண்டாக்கத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்படின்னா மற்ற வேத வாக்குகள்னா பழைய ஏற்பாடு இருக்குது, அதை நிறைய பேர் புரட்டுகிறது போல இதையும் வேத வாக்கு தான், இதையும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, புரட்டுகிறார்கள். அப்படின்னா பவுலுடைய நிருபத்தை வந்து என்னன்றாரு, அது வேத தேவனுடைய வாக்கு, ஆண்டவருடைய எழுத்துக்கள் என்பதை இவர் உறுதி செய்கிறார். நிச்சயமாக, அதாவது தேவன் கொடுத்த வார்த்தைகளை எழுத்தாளர்கள் கூட அது உண்மை என்பதை உறுதிப்படுத்துகிறாங்க. நிச்சயமாக பாஸ்டர், தொடர்ந்து இப்போது கிறிஸ்துவும் வேத வாக்கியங்களை அவருடைய உபதேசங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போது கிறிஸ்து சில நேரங்களில் அவர் அப்படி சம்பாஷிக்கும் பொழுது வேதத்தினுடைய அதிகாரத்தன்மையை எப்படி அவர் பாதுகாக்கிறார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர், இந்த வேத எழுத்துக்களை பழைய ஏற்பாட்டில் எழுதி கொடுத்தவரே கிறிஸ்து தான். அவரை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கும்பொழுது அவர் நியாய பிரமாணிகர் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நியாய பிரமாணம் எல்லாம் இயேசுவை சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது, அவர் செய்ய போகும் பணியை, நிறைவேற்ற போகும் பணியை காண்பிக்கிறதாக இருக்கிறது. இப்போ அவர் வந்து மாம்சத்திலே வெளிப்பட்டு நிறைய காரியங்கள் செய்த பொழுது அவர் யூதர்கள்கிட்ட கேட்ட அதிகமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வேதத்திலே இவைகளை வாசிக்கவில்லையா என்று கேட்குறாரு. அதே போல நீங்கள் அதை உறுதி செய்யணுமா, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவைகள் அவைகளே, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட இருக்கு, நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் நம்புகிறீங்களே, இந்த வேதத்தின் மூலமாய் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவனை நான் தான் கொடுக்கிறேன் என்பதை மோசே முதலானிய எல்லா முதலாகிய எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணியிருக்காங்க, என்னை குறித்தே சாட்சி கொடுத்துருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிசாசோடு தர்க்கம் அல்லது தர்க்கம் என்று சொல்லுகிறதை காட்டிலும் சோதனைக்காரன் அங்கே வந்து சோதித்த பொழுது அங்கே எந்த அத்தாரிட்டி யூஸ் பண்ணுறாரு சாத்தாங்கிட்ட அப்படின்னா, வேத வசனத்தை தான் பயன்படுத்துகிறார். அதை நாம் வாசிக்கும் போது மத்தேயு 4:4, அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே, இட் இஸ் ரிட்டன் அப்படின்றத சொல்கிறார். எழுதி இருக்கிறது அப்படின்னா எங்கே எழுதியிருக்கிறது, முன்பு எழுதியிருக்கிறது. அதே போல் நம்ம லூக்கா 10:26 கூட அதே போல் பார்க்கலாம் பாஸ்டர். இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் அங்கே பேசி வேத வசனத்தை விளக்கின பொழுது அவங்கக்கிட்ட இங்கே கேட்குறார், நீங்கள் வேதத்தை வாசிக்கலையா, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியலையா என்ற கேள்வியை அங்கே எழுப்புகிறதை நாம் பார்க்குறோம். நிச்சயமா, ஆண்டவர் தன்னுடைய சம்பாஷணைகளில் கூட ஒரு காரியத்தை சொல்லும் முன்பதாக அவர் வேதத்தில் பார்க்கலையா, அதை நீங்கள் வாசிக்கவில்லையா, எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய அதிகாரத்துவத்தை உறுதிப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். இப்பொழுது பாஸ்டர், தொடர்ச்சியாக கிறிஸ்துவுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பழையற்பாட்டு தீர்க்க தரிசனங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இந்த ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மேசையா வருவார், அவருடைய அடையாளங்கள் இவைகள் என்று சொல்லி ஏராளமான அடையாளங்களை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டார். நம்ம ஏற்கனவே இந்த மூல உபதேசமாகிய வேதத்தை குறித்து பேசும் பொழுது அந்த துவக்க வசனம் ஆதியாகமம் 3:15 தான் சொல்லுகிறோம். அந்த 3:15 பேஸ் பண்ணி தான் எல்லா வேத வாக்கியங்களும் உள்ளடங்கி இருக்கிறது. ஏன்னா அவர் வருவார், தலையை நசுக்குவார் என்கின்ற அந்த வாக்கு தத்தம் அந்த வசனத்திலே அவர் படப்போகும் பாடுகளும் அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா சாத்தான் அவருடைய குதிங்கால என்ன பண்ணுவான், நசுக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய பாடு மரணங்களையும் தீர்க்கதரிசிகள் அறிவித்தார்கள். அதை இயேசப்பாவே அங்கு உயிரோடு இருந்தபோது அவர்களுடைய சீஷர்களுக்கு போதிச்சார், அதை அவங்களுக்கு புரியலை. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் மீண்டுமாக அவைகளை எல்லாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து மன தெளிவை உண்டாக்குறார். அந்த வசனத்தை கவனிப்போம் பாஸ்டர், லூக்கா 24, அதில் 25வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும், அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம் பார்த்துறீங்க, அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இப்போ இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஏசப்பா வந்து ஒரு மந்திரி மாதிரி, ஒரு ராஜா மாதிரி ஒரு இதை அமைத்து உட்காருவார், அதில் நம்மலாம் மந்திரிகளாக இருக்கலாம் நினச்சாங்க. இவங்க வந்து தேவர் திங்கிங் அபவுட் அ வேர்ல்ட்லி பவர். ஆனால் அவர் வந்து அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற கர்த்தர், இந்த பூமியை பிதாவாகிய தேவனோடு மீண்டுமாக இணைக்க வேண்டும்,
அதற்காக தான் அவர் வந்து சிலுவையில மறிக்க போகிறார் என்பதையெல்லாம் காண்பித்தார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருந்தது, உணராம இருந்தது. ஆமா, அவர் தான் அந்த அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியானவர் என்பதை அவங்களுக்கு காமிச்சிருந்தார். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் அவங்க பலியிடுற அந்த பலியெல்லாம் யாரே தான் குறிக்கிறது? கிறிஸ்துவை. அந்த ஆசாரியத்துவம், அந்த மேன்மைகள் எல்லாம் அவரை குறிக்கிறது என்பதை இவர்கள் அறியாமல் இருந்தாங்க. இப்ப கீழே பாருங்க, 27வது வசனம். மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகள். அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு? மோசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பைபிளோட பிகினிங்கே யார் தான்? மோசஸ் தான். ஜெனிசிஸ், யோபு புத்தகம் முதல்ல எழுதப்பட்டது, அதுக்கப்புறம் ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் 5 புத்தகங்கள் எழுதப்பட்டது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொன்னவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று நாம் பார்க்குறோம் பாஸ்டர். அது ரொம்ப வைட்டல், வெரி ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். தொடர்ச்சியாக இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த வேத புஸ்தகத்திற்கும் உள்ள ஒற்றுமை அல்லது தொடர்புகள் என்ன? நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பாஸ்டர், இந்த வேத எழுத்துக்கள் எல்லாமே முழுமையமாக தேவ ஆவியானவர் மூலமாகத்தான் ஏவப்பட்டு கொடுக்கப்படுகிறது. கண்டிப்பா ஏசப்பாவும் சொல்லும் பொழுது, இதோ நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், அந்த தேற்றர வாளன் வருவார், அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இதோ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளையும் அவர் என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவேன் என்று சொல்லி அவர் காண்பிக்கிறார். அதனால இதை நாம் மனதிலேயே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் பாஸ்டர். அதை சொல்லும் பொழுது இங்கே அதற்கு ஒரு வசன அடையாளத்தையும் நம்ம பார்க்கலாம். மத்தேயின் புத்தகம் 16:17 இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், இது மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே அதை உனக்கு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அப்போ இங்கே மனுஷர்களுக்கு காண்பிக்கும் போது, அதிலும் குறிப்பாக பேதுருக்கு சொல்லும்போது, பேதுருவே நீ என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட, ஏதோ நீ உன்னுடைய சுய ஞானத்தினாலேயோ மற்ற எதுனால நீ அறிஞ்சிட்டேன்னு நினைக்காத, பிதாவாகிய தேவன் அறிவித்திருக்கிறார், அவருடைய ஆவியானவர் இதை உனக்கு அறிவித்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் தொடருவோம். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடருவோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பாஸ்டர், நம்ம வேதத்தினுடைய அதிகாரத்தன்மை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வேதத்தினுடைய அதிகாரத்தன்மை, அத்தாரிட்டி ஆஃப் த பைபிளை யாரால் புரிஞ்சு கொள்ள முடியும்? நிச்சயமாக எல்லாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது பாஸ்டர். ஏன் அப்படின்னா, மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை என்று இருக்கிறது, ரெண்டு சிந்தை இருக்கிறது. ஆமாம். ஏன் அப்படின்னா, மாம்ச சிந்தை உள்ளவர்கள் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய அறிவையும் அறிந்து கொள்ள முடியாது, அவங்களுடைய சிந்தைக்கு அதை எட்டாது. ஏன் அப்படின்னா, அவங்க வெறும் உலக பிரகாரமாய் சிந்திக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக ஆவியானவரை பெற்று ஆவியானுடைய பலத்தோடு யார் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து படித்து புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த மேன்மை புரியும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் பவுல் தான் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 2 அதிகாரம். இதற்கு முன்பாக நீங்கள் நிறைய டைம் அதை படிச்சிருப்பீங்க. அதில் குறிப்பாக சொல்லும் பொழுது 10வது வசனத்தை மாத்திரம் படிப்போம் பாஸ்டர். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்படின்னா இவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரியுது, இதை வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறவர் யார் தான்? ஆவியானவர் தான் நமக்கு என்று சொல்லுகிறார். பவுல் தன்னை குறித்து மாத்திரம் சொல்லாமல் இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்கிற எல்லாரையும் குறித்து சொல்லுகிறார். யார் புரிஞ்சுக்கிட்டாலும் அதில் உதவி செய்கிறவர் யார்? ஆவியானவருடைய பங்கு. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்படின்னா அவருக்கு நன்றாக தெரியும் தேவனுடைய ஞானம் என்ன. ஏன்னா நமக்காக பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுகிற அவர், சத்திய பரர் ஆகிய நீதிபரரை குறித்து முன்பு தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தினவரும் யார் தான்? இதே ஆவியானவர் தான். இதே ஆவியானவர் தான் இனி சம்பவிக்க போகிறவைகளையும் நமக்கு காண்பிக்கிறார். இப்போ இந்த ஆவியானவருடைய பலன் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் மாம்ச சிந்தை உள்ளவர்களுக்கு இது புரியாது என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார் பாஸ்டர். அப்படின்னா இந்த தேவனுடைய வேத வார்த்தைகளின் அதிகாரத்துவத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதை வாஞ்சித்து விருப்பத்தோட ஆவியானுடைய ஒத்தாசை பெறுகிறவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். அருமையான பதில் பாஸ்டர். இப்போ இந்த வேதத்தினுடைய அதிகாரத்துவத்திற்கும் தேவனுடைய வெளிப்பாடுக்கும் இந்த அறிவியலுக்கும் ஏதாச்சும் ஒற்றுமை இருக்கிறதா? இந்த அதிகாரத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அறிவியலுக்கும் தேவனுடைய வெளிப்பாட்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறதா? சரி பாஸ்டர், இது வந்து நமக்கு நேரடியான ஒற்றுமை என்று சொல்லுகிறதை காட்டிலாம் ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதே கண்டுபிடிப்பு ஒரு 20 வருஷம் கழித்து அவர் முதல் கண்டுபிடித்தது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை என்று சொல்வார்கள். அதனால் சயின்ஸ் வந்து எப்பவுமே மனுஷனுடைய பார்வையில் ஒருவேளை அவனுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கலாம், ஆனால் அது வந்து இட் ஹஸ் ஃபெயில்ட் இன் மெனி அக்கேஷன்ஸ். ஆனால் வேதம் வந்து ஒருபோதும் தவறாது, அது மாறாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் இப்போ நீங்கள் கேட்குற ரீதியாக நாம் பார்க்கும்பொழுது, நம்ம வந்து வேதத்தை படிக்கும்பொழுது மனுஷன் எது சரி என்று கண்டுபிடித்திருக்கிறானோ அதை உறுதி செய்யும் பொழுது வேத வசனம் அதை முன்பே காண்பித்திருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, முன்பே எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா பூமி அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கு, தட்டையாக இருக்கு, ஆமாம், அப்படியே ரொம்ப தூரம் நடந்துட்டு போயிட்டு போனால் ஒரு எட்ஜில் போய் கீழே விழுந்துருவாங்க அப்படின்ட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க இல்லை, பூமி உருண்டை என்று சொன்னார்கள். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பின்னாடி ஃபிலாசபர்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஏசையா பக்தன் அதை ரொம்ப அழகாக சொல்லிட்டார். அதை எங்கே நம்ம வாசிக்கிறோம் என்றால் ஏசையா 40:22, பூமி உருண்டையின் மேல் தேவன் வீற்றிருக்கிறாரே, நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக வெட்டி கிளிகளை போல இருக்கிறோமே என்று சொல்லி அந்த வசனத்தில் அவர் காண்பிப்பார் பூமி உருண்டை. இப்போ இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, பூமி உருண்டை. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்குறோம், பிக்சர்ஸ் பார்க்குறோம், சேட்டலைட்டில் எடுத்த பிக்சர்ஸ், அதை அழகாக பூமி எப்படின்னு காட்டுது, உருண்டையாக தான் காண்பிக்கிறது, தட்டையாக காண்பிக்கு. இப்போ இவ்விதமாக வேதம் உறுதி செய்த உண்மைகளை நம்ம சயின்ஸ் மூலமாக உறுதி செய்யலாம். ஆனால் சயின்ஸை பேஸ் பண்ணி பைபிளை படிக்கிறவங்க தே வில் ஃபெயில். நிச்சயமாக. பஸ் இன்னொரு கேள்வி, வேத புஸ்தகத்தை அல்லது தேவனுடைய வார்த்தைகளை ஜட்ஜ் பண்ணுறாங்க, நியாய தீர்க்கிறாங்க, இது இப்படி தான் அது அப்படி தான் சொல்லி, அதனுடைய ஆபத்துகள் என்ன பாஸ்டர்? இதில் நிறைய ஆபத்து இருக்குது பாஸ்டர். ஏன் அப்படின்னா தேவனுடைய ஆலோசனையோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறாரு. ஆமாம், தீர்க்கதரிசிகளும் அதையே சொல்லியிருக்கிறார்கள், ஆண்டவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தப்பி பிழைப்பார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நோவா பிரசங்கித்தார் 120 வருஷம், யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் கூட மனம் திரும்பலை. இவர் அவருடைய 3 மகன்மார்கள், மருமக்கள், அவருடைய மனைவி, மொத்தம் 8 பேர் தான் ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பின்னாடி இருந்து பரியாசம் பண்ணவன், கேலி செய்தவன், இதெல்லாம் உண்மை இல்லை என்று சொல்லி அங்கே வந்து ஆக்ரோஷமாய் பேசினவர்கள் எல்லாம் அந்த ஜலப்பிரளயத்தில் அழிந்தார்கள் என்று பார்க்குறோம். அடுத்த ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னா பாரோன் ராஜா. பாரோன் ராஜா, இதற்கு முன்பாக இருந்த பாரோனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும். ஏன் அப்படின்னா யோசேப்பு என்னும் தேவ மனுஷனுக்குள்ள, அதே அவங்களுடைய தாத்தாவா யாருன்னு தெரில, ஆனா இந்த மனுஷனுக்குள்ள யோசேப்புக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்கின்ற சாட்சியை கொடுத்தது யார் தான், இதுக்கு முன்னாடி இருந்த பாரோன் இல்லைங்களா பாஸ்டர்? அதனாலதான் அவனை வந்து யோசேப்பை உயர்த்தினாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேன்மை கிடைத்தது. யோசேப்பின் குடும்பமும் அங்க போன பொழுது அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி யோசேப்பை அறியாத ஒரு பாரோன் வரான், அவன் தான் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறான், தேவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறான். புரியுதா அவங்க சொல்கிறது? அவருக்கு ஏன் நான் கீழ்ப்படியினோம் என்று சொல்லி எதிர்த்து நின்றது நிமித்தமாய் 10 வாதைகள் அங்கு எகிப்திலே ஊற்றப்பட்டது என்பதை நாம் பார்க்குறோம் பாஸ்டர், சரிங்களா பாஸ்டர்? அதில் குறிப்பாக ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டில் நான் மேற்கோள் காண்பிக்க ஆசைக்கிறேன். ரோமர் 3:3 வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் இந்த வசனம். சிலர் விசுவாசியாமல் போனால் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படின்னா தேவனுடைய உண்மை என்றைக்குமே உண்மைதான், இந்த அத்தாரிட்டி மாறாது, அது நிலைத்திருக்கும் என்பதை காண்பிக்கிறார் பாஸ்டர். சரிங்க பாஸ்டர், நல்லா சொன்னீங்க. துரிதமாக இன்னொரு சில கேள்விகள், ஒரே ஒரு கேள்வி. வேதாகமோ எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க வேதாகமத்தை, இந்த வேதாகமம் ஒன்று கொண்டு முரண்பாடாக இருக்குமா? நிச்சயமாக கிடையவே கிடையாது பாஸ்டர், அதை பவுல் உறுதி செய்கிறார். 1 கொரிந்தியர் 14 அதில் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே என்று சொல்லி குறிப்பாக அந்த 32 வசனத்தில் அவர் சொல்வார் பாஸ்டர். கண்டிப்பாக பாஸ்டர், இன்னும் ஒரு கடைசி கேள்வி. வேத புஸ்தகம் தேவனுடைய வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடை தவிர ஆண்டவருடைய வெளிப்பாடுகள், இதை தவிர வேத புஸ்தகத்தை தவிர ஏவுதல்களும் மற்ற காரியங்களும் இனி வெளிப்படுமா? நிச்சயமா. ஏன் அப்படின்னா தீர்க்க தரிசன வரத்தை குறித்து பவுல் பேசுகிறார். ஏன்னா அந்நிய பாஷையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறாரு. 1 கொரிந்தியர் 14 உங்களுக்கு தெரியும், தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பவுல் எழுதின நிருபங்கள் இல்லாமல், மற்ற அப்போஸ்தலர்கள் எழுதினது இல்லாமல் மற்றவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது வந்து நமக்காக ஒரு ஃபைனல் அத்தாரிட்டியாக இங்கே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இது இல்லாமல் ஏவப்பட்ட வார்த்தைகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும்னா பாஸ்டர், பிலிப்புக்கு வந்து அங்கே குமார்த்திகள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். அவர்களை குறித்து சாட்சி என்ன அப்படின்னா அப்போஸ்தலர் 21:9 தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள் 4 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள். அப்படின்னா இவங்களுக்கும் அந்த ப்ராஃபட்டிக் கிஃப்ட் இருந்துச்சு, இவங்களும் ப்ராஃபசைஸ் பண்ணாங்க என்பதை நாம் பார்க்குறோம். நிச்சயமா பாஸ்டர்,
இந்த வேதத்தினுடைய அதிகாரத்துவத்தை பற்றி இந்த நாளில் பேசுவதற்கு தேவன் உதவி செய்தார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உங்களுடைய பங்களிப்புக்கு மிக்க நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. நேயர்களே, இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தேவன் மகத்துவமுள்ள வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இதே போன்ற நிகழ்ச்சிகளில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.